வணக்கம் மூலிகை நண்பர்களே, இன்று நித்திய கல்யாணி மூலிகையின் மருத்துவ பயன்களை கேட்கலாம். இதுக்கு முன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தானே வளரும் மூலிகை இது. வெள்ளை மற்றும் பிங்க் நிற பூக்களை உண்டாக்கும். வருடம் முழுவதும் இது பூக்கும். இதனுடைய பூக்கள் நாள் முழுவதும் செடியில் வாடாமல் இருக்கும். காலையில் இதனுடைய பூக்களை பறித்து ஒரு தட்டில் வைத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. சமர்ப்பணம் செய்த காய்ந்த பூக்களை ஒரு கிண்ணத்தில் சேகரித்து வைத்துக் கொள்ளவும். இதனுடைய மருத்துவ பயன்களை பிறகு சொல்கிறேன். காலையில் ஒரு எவர் சில்வர் கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரை ஒரு டம்ளர் அளவு எடுத்துக் கொள்ளுங்கள். 10 நித்திய கல்யாணி பூக்களை பறித்து அவற்றின் காம்பு பகுதி தண்ணீரில் மூழ்குமாறு கிண்ணத்தில் மிதக்க விடுங்கள். அதன் மேல் ஒரு தட்டினை போட்டு மூடிவிடுங்கள். ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரை மட்டும் வடித்து எடுத்து ஒரு டம்ளர் அளவு குடித்து வாருங்கள். இப்படி செய்து வருவதால் உங்கள் உடலில் புத்துணர்ச்சியை உணர்வீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும், இன்சுலின் தேவை ஏற்படாது, பிபி அளவு கூடாது குறையாது நார்மலாக இருக்கும். இரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய் குணமாகும். கர்ப்பிணிகள் இம்மூலிகையை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். புற்றுநோயில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஆஸ்துமா குணமாகும், இரத்த ஓட்டம் சீராகும், இதய கோளாறுகள் நீங்கும், ஒழுங்கற்ற மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும். இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்த 20 காய்ந்த பூக்களை ஒரு பாத்திரத்தில் இட்டு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சி ஆற வைத்து தண்ணீரை வடித்து 3 வேளை அறிந்து வர இம்மூலிகையின் மருத்துவ பயன்கள் அனைத்தையும் பெறலாம்.